வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிடத்தில் இந்த யோகங்கள் இதை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசிக்கிறாங்க. இதில் வந்து இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு 5 கிரகங்கள் உச்சம் பெற்றதன் விளைவாக ஏற்படும் யோகம். இப்போ வந்து இந்த சூரியன் உச்சம் பெற்றால் அது வந்து யோகம்னு சொல்கிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் சித்திர மாதத்தில் குழந்தை பிறந்தா அது அப்பாவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்திர மாதத்தில் வந்து சூரியன் உச்சத்தில் இருப்பார். அது ஏன் நல்லதில்லை அப்படின்னா, இது வந்து ஆஸ் பர் ஆஸ்ட்ராலஜி சூரியன் வந்து பித்ருகாரகன். வீட்டில் ஏற்கனவே ஒரு அப்பா இருப்பார். இந்த குழந்தை வந்து சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பிறந்த குழந்தை, அது ஜோதிட ரீதியாக ஒரு அப்பா. இந்த ஒரு உறையில் 2 வாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் அங்கே சிக்கல் வரும். அதாவது இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன தெரியும், அது குழந்தை, அதனால் வாடா போடா முண்டம் எருமை இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த குழந்தை தான் இவருக்கு அப்பா. இவர் வந்து அந்த குழந்தைய அப்பா, நைனா, டேடி இப்படி விவகரித்து கொண்டு அந்த குழந்தைய வந்து கமாண்ட் பண்ணணும்னு நினைக்காம சைடு வாங்கிக்கிட்டு போனால் அது பெருசாக பிரச்சனையை கொடுக்காது. அது ஒரு பக்கம். அடுத்தது சந்திரன். சந்திரன் உச்சம் பெற்றால், அதாவது சந்திரன் அப்படின்னாலே வந்து என்னடான்னா, மொதல் பாயிண்ட்டு இன்ஸ்டெபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ், ஆங்ஷியஸ் பொசிஷன்ஸ். சந்திரன் எப்பொழுதுமே நிரந்தரமான பலனை தரமாட்டார். இப்போ உதாரணமாக NTR, அவர் வந்து சூரிய மனிதர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரூலிங்க்கு வந்ததுமே இந்த மண்டலங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மருத்துவமனை இப்படி இருக்கணும், அந்த மண்டல் ரெவென்யூ ஆஃபீஸர் அவருடைய ஆஃபீஸ் இப்படி இருக்கணும், சமூக கூடம் இப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறார். எல்லாமே வந்து நிரந்தர ஏற்பாடுகள், நிரந்தர கட்டமைப்புகள். இப்போ எங்கள் சந்திரபாபு நாயுடு, அவர் வந்து என்னடான்னா, அவர் வந்து சந்திரகாரக மனிதர். அவர் எது பண்ணாலும் வந்து டெம்பரவரியாக தான் பண்ணுவார். இப்போ டெம்பரவரி செக்ரட்டரியேட், அதே போல் வந்து இந்த காஃபர் டேம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அது போயிட்டுருக்கோம். அதனால் வந்து அந்த சந்திரன் உச்சம் பெறுவதால் பெருசாக ஒன்றும் விசேஷம் கிடையாது. இப்போ சந்திரன் உச்சம்னா என்ன, ரிஷபராசி. ரிஷபராசியினர் அனைவருக்குமே இந்த சந்திரன் உச்சம் பெறுவது நடக்கும். என்ன இந்த சந்திரன் உச்சம் பெறுவதனால் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட வந்து சைட் லைன் பண்ணிவிட்டு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு அவங்களே ஒரு விதமான திருப்தியை உருவாக்கி கொண்டு வாழ்வாங்க. அது ஒரு வரம் தான். அது ஒரு பக்கம். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் உச்சம் பெற்றால் அது வந்து ருசக யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய் வந்து பூமிகாரகன். அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் அனுகூலத்தை தருவார். அதே போல் சகோதரகாரகன், யுத்தகாரகன், இப்படி அந்த செவ்வாய் காரகங்களில் செவ்வாய் உச்சம் பெற்ற ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் என்றால் இரத்தம். வந்து ஒரு உடலில் இந்த இரத்தம் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். அதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து பெண்கள் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் வீக்கர் செக்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பை பர்த் அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த ராகு. ராகு உச்சம் பெறுவது. இந்த ராகு கேதுக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரிஜினலிட்டி கிடையாது. அவர் உச்சம் பெற்றாலும் அவர் நின்ற இடத்து அதிபதி என்ன ஆனார், அவர் உங்கள் லக்னத்துக்கு
யோகக்காரகனா இல்லையா, சுபனா இல்லையா, அதை பொறுத்து தான் அவருடைய பலன். அடுத்தது வந்து குரு. குரு ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெறுவது, அதை வந்து ஹம்சயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மது வந்து கடக லக்னம், குரு வந்து லக்னத்தில் உச்சம். குருவுக்கு இரண்டு விதமான ஆதிபத்தியம் இருக்குது. இப்படி பார்த்தா சத்ரு ரோக ருணஸ்தானாதிபதி, அப்படி பார்த்தா பாக்யாதிபதி. அதனால தான் வந்து இருக்கிற பிரதமர்கள் முதல்வர்கள் எல்லாத்தையும் உரண்டு எடுத்துக்கிட்டு கிடக்கும். இதனுடைய பலன் வாழ்வின் இரண்டாம் பகுதியில் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. குரு உச்சம் பெறும்போது அங்கே வந்து நல்ல மெமரி பவர், பிளானிங், தெய்வ நம்பிக்கை, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் புராணம் இதிகாசம் இது மேலெல்லாம் ஒரு கமாண்ட். ஷார்ட்டாக சொன்னால் வந்து ட்ரபுள் ஷூட்டர், ஒரு பிரச்சனை எல்லா கதவும் மூடிச்சு, அப்போ வந்து ஒரு சஜஷன், ஒரு ஸ்பார்க், அதான் வந்து குருவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே போல் அவர் வந்து ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் அவர் தான் காரகம். இந்த குரு உச்சம் பெற்ற ஜாதகர்கள் இந்த நல்ல பலனையெல்லாம் பெற்று வாழ்வார்கள். ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்டார் மார்க் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை அதை எழுதிக்கணும். குரு உச்சம் பெற்றால் மட்டும் போதாது, அவரும் உங்கள் ஜாதகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருக்கணும், ப்ளஸ் அவர் உச்சம் பெற்ற பாவம் அது வந்து நல்ல இடமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தனுர் லக்ன ஜாதகங்கள் நிறைய பார்த்துருக்கேன், குரு உச்சமாக இருப்பார் எங்கள் எட்டாம் இடத்துல, அதெல்லாம் வேஸ்ட்டு, வேலைக்காகாது. அதே போல் சனி, சனி என்பவர் உச்சம் பெற்றால் ஆட்சியில் இருந்தால் அதை வந்து சசயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சனி என்பவர் உழைப்புக்கு காரகன், அதாவது இந்த கைரேக சாஸ்திரத்தில் வந்து சனி ரேகையை விதி ரேகைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த சனி பலம் உடையவர்கள் விதியின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். அதுக்காக வந்து தூங்கிக்கிட்டு கிடக்க மாட்டாங்க, நம்ம முயற்சியை நாம் செய்வோம், அதுக்கு மேலே விதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு கடுமையாக உழைப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு இந்த தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் இந்த மக்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுடைய ஆதரவெல்லாம் இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக சனி என்றால் ஒன்று லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது என்னடான்னா உலகம் எதை ஒதுக்குகிறதோ, உலகம் எதை தள்ளி வைக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும். அது ஸ்கிராபாக இருக்கட்டும், இல்லை இப்படி நிறைய, அதாவது வந்து மக்கள் எதையெல்லாம் கண்டு முகம் சுளிக்கிறார்களோ, எதையெல்லாம் கீழானதாக நினைக்கிறார்களோ, தாழ்வாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் வந்து இந்த சனிபலம் உடையவர்களுக்கு சமயம் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது புதன். புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அதை வந்து பத்ரயோகம்னு சொல்கிறாங்க. புதன் என்றால் கம்யூனிகேஷன். வந்து தமிழ்வாணன் வந்து நிறைய டுபாகூர் புஸ்தகம்லாம் எழுதியிருக்கார். அதில் ஒரு புத்தகத்தின் தலைப்பு பழகத் தெரிந்தால் பணம் கூட வேண்டாமே, அது முக்கியம். அதே போல் தெலுங்கில் சொல்லுவாங்க நோறு மஞ்சிதைத்தே ஊறு மஞ்சிதி, அதாவது நம்ம வாய் வார்த்தை சரியாக இருந்தால் அந்த ஊர் நல்ல ஊராக தான் இருக்கும் நமக்கு, அது ஒரு பாயிண்ட்டு. இந்த புதன் என்று சொல்லும்போது இங்கே வந்து முதலீடு அப்படிங்கிற பாயிண்ட்டே வராது, முதல் இவனுடையதாக இருக்காது. யாரோ இப்போ வந்து ஒருவர் முதலீடு செய்தால் அது வியாபாரம், ரெண்டு பேர் செய்தால் அது பார்ட்னர்ஷிப், நிறைய பேர் செய்தால் அது பப்ளிக் லிமிட்டெட் கம்பெனி. அப்படியாக இவர்களுடைய இது போ மக்கள் தொடர்பு முக்கியமாக, பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த லைசன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அதை போல் அந்த மாதிரி விஷயங்கள், போஸ்டல், எஸ்டிடி, கொரியர், டீலர்ஷிப், ஃப்ரான்ச்சைஸ், ஏஜென்சி, இப்படியெல்லாம் வரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கோஆர்டினேஷன்,
கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் புத பலம் என்பது அந்த கோஆர்டினேஷனை கொடுக்கும். அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் அது வந்து கலைகள் முக்கியமாக. அதே போல் எதிர்ப்பாளினர், எதிர்ப்பாளினரால் இவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஹவுசிங், ஆட்டோமொபைல்ஸ், ஃபேன்சி லக்ஸரிஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்டீரியர், கேட்டரிங், இப்படி இந்த அழகு அலங்காரம் இதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரங்கிழ தான் வரும். அதிலெல்லாம் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். இவ மறைந்த தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தில் சுக்கரம் உச்சம், என்ன 10-ஆம் இடத்துல உச்சமாயிட்டார். அதான் சிக்கல். சுக்கரன் உச்சம் பெற்றால் அது மாளவிய யோகம். ஆனால் அவர் 10-ல் நின்றதால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடுது. அப்படி வரும்போது வந்து திருமணம், தாம்பத்தியம் இது எல்லாமே பல்பு வாங்கி விரும்பியதை உண்ண முடியாத, உறங்க முடியாத வியாதிகள் இதெல்லாம் வரும். இதான் இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களுடைய கதை. இன்னொரு தலைப்பில் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.